என் வசம் நானில்லை 25 கதிர் என சற்று தயங்கியவள் நான் என சொல்லத் தொடங்கினாள். அவள் சொல்லி முடிக்கும் வரை பொறுமையுடன் கேட்ட கதிர், கீர்த்தி, நீ தயங்கியதைப் பார்த்து நான் வேற என்னவோ என்று நினைச்சேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என அவளது கண்களைப் பார்த்தான். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் உடனே எடுக்க வேண்டாம். அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியாயிருக்காது என்றவளது கண்கள் அலைப்பாய்ந்தன. என் முடிவை விடு கீர்த்தி, நீ என்ன முடிவு செஞ்சிருக்கே, உனக்கு ஒகே தானே என ஆவலாகக் கேட்டான். கதிர், நீங்க வியாழக்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துட்டு நல்லா யோசிங்க. உங்க முடிவு மாறாம அப்படியே இருந்ததுனா அப்போ நான் என் முடிவைச் சொல்றேன் என கவனமாக சொன்னாள். என் முடிவிலே எந்த மாற்றமும் இருக்காது கீர்த்தி என அவளது கைகளை ஆதரவாகப் பிடித்தான். நான் இதே இடத்துக்கு வியாழக்கிழமை 6 மணிக்கு வரேன். உங்களுக்கு சம்மதம்னா நீங்களும் வாங்க. நான் 7 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டிருக்கேன் என தனது கைகளை நாசுக்காக விடுவித்தாள். உன்னை 7 மணி வரைக்கும் காத்திருக்க வைக்க மாட்டேன் கீர்த்தி. 5 மணிக்கே இங்கே வந்து உனக்காக நான் காத்துட்டிருப்பேன் என்றவனை சிரிப்புடன் பார்த்தாள். நான் வரேன். அம்மா வெயிட் செஞ்சிட்டிருப்பாங்க என மணலை தட்டிவிட்டு எழுந்தாள். நான் வீட்டிலே டிராப் செய்றேன் என ஆசையாக சொன்னவனிடம் மறுப்பாக தலையசைத்தாள். ஓகே, உன் இஷ்டம் என தோள்களைக் குலுக்கினான் கதிர். தேவ், அதிசயமாயிருக்கு. வீட்டுக்கு வா என்று 10 தடவை சொன்னாதான் வருவே. இன்னிக்கு நீயா வீட்டுக்கு வந்திருக்கே என வரவேற்றார் இந்துமதி. இந்து, தேவ் வரலினாலும் புலம்பரே, வந்தாலும் ஏதாவது சொல்றே என அதட்டினார் நீலகண்டன். நான் அவன் வந்ததைப் பத்தி எதுவும் புலம்பலை. அவன் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தேவ் என்ன சாப்பிடறே என கேட்டார். இல்லை ஆண்டி, நான் போகும்போது வெளியே சாப்பிடறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க என பாசமாக சொன்னான். அதைதான் நாள் முழுக்க செய்கிறேனே என அலுத்துக்கொண்டார். நீ சாப்பிட வந்தாதான் இந்து ஏதாவது நல்லதா சமைக்கிறா, ஓகேன்னு சொல்லு என கண் சிமிட்டினார் நீலகண்டன். சரி ஆண்டி. இங்கேயே நேக் சாப்பிடறேன் என அவன் சொன்னவுடன் எழுந்தவர், தேவ், ஆலு பராத்தாவும் கொத்தமல்லி சட்டினியும் செஞ்சிடறேன், ஓகேவா எனக் கேட்டவர், இல்லை வேற ஏதாவது செய்யட்டுமா தேவ் என ஆசையாகக் கேட்டார். அதுவே போதும் ஆண்டி என மென்மையாக மறுத்தான் டோட் இந்துமது செய்த ஆலு பராத்தாவும் கொத்தமல்லி சட்டினியும் சாப்பிட்டு முடித்த தேவ் ஹாலில் நீலகண்டனுடன் வந்தமர்ந்தான். டோட் கையில் ஒரு டிரேவுடன் வந்த இந்துமதி, ரொம்ப நாளுக்குப் பிறகு இன்னிக்குத்தான் ஸ்வீட் சாப்பிடணும் என்று தோணிச்சு. பராத்தா செய்யும்போது இன்னொரு அடுப்பிலே இளநீர் பாயசமும் செஞ்சேன் என கண்ணாடி பவுலை அவனிடம் ஒன்றும் நீலகண்டனிடம் ஒன்றும் கொடுத்தார். உங்களுக்கு ஆண்டி என்றவனிடம், கிச்சனில் வேலையிருக்கு, அதை முடிச்சிட்டு சாப்பிடறேன், நீங்க சாப்பிடுங்க என உள்ளே செல்ல திரும்பினார். ஆண்டி, நான் உங்களோட பேசணும் என்றவனை யோசனையாகப் பார்த்தவர் நீலகண்டன் அருகே அமர்ந்தார். ஆண்டி, நீங்க சொன்னதைப் பத்தி நான் யோசிச்சுப் பார்த்தேன் என நிறுத்தினான் தேவ்டோட் நீலகண்டன் அவனை கூர்மையாகப் பார்க்க. இந்துமதியோ ஆர்வத்துடன் பார்த்தார். என்னால பிரீத்தியை மறக்கவே முடியாது. அவளோட நினைவிலேயே என்னோட வாழ்க்கையைக் கழிச்சிருவேன். ஆனா என்னை சுத்தியிருக்கவங்க அதனால பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காக நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் என நிதானமாக சொன்னான். நீலகண்டனும் இந்துமதியும் அவன் சொன்னதைக் கேட்டு நம்ப முடியாமல் அவனையே வெறித்துப் பார்த்தனர். டோட் சற்றே அசைந்து தன்னை சமன்படுத்திய நீலகண்டன், தேவ், நீ உண்மையாதான் சொல்றியா என மெதுவாக கேட்டார். டோட் அவன் ஒப்புதலாக தலையசைத்தவுடன் இந்துமதி நடுங்கும் குரலில், அவன் நிஜமாதான் சொல்தானா என நீலகண்டனைப் பார்த்தார். அப்படித்தான் சொல்தான் என்று நினைக்கிறேன் என்றவர், தேவ், நீ அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கலை இல்ல என நிதானமாக கேட்டார். இல்லை அங்கள் என்றவனைப் பார்த்து பெருமூச்சு விட்டு சாய்ந்து அமர்ந்தார். என்னால நம்பவே முடியலை என்று சொன்ன இந்துமதி கிச்சனுக்குள் சென்று தனக்கும் இளநீர் பாயசம் எடுத்து வந்தார். ஸ்வீட் சாப்பிடுங்க என நீலகண்டனிடம் சொன்னவர், தேவ், நீயும் சாப்பிடு என்றார். தேவ், நான் என் பிறன்கிட்டே இப்பவே பேசறேன். நாளைக்கு புதன்கிழமை, நாளும் நல்லாயிருக்கு. அவங்க வீட்டுக்குப் போய் பொண்ணை பார்த்திடலாம் என படப்படப்பாக சொன்னார். ஆண்டி, ஆண்டி என தயக்கத்துடன் சொன்னவன், எங்க ஆபீஸில் ஒரு பொண்ணு இருக்கா என மேலே சொல்ல முடியாமல் தலையைக் குனிந்தான். அவனருகே வந்து அமர்ந்த இந்துமதி, தேவ், நீலைப்பில் செட்டிலாகணும் என்பதுதான் எங்க ஆசை. உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ
அந்த பொண்ணையே கல்யாணம் செஞ்சுக்கோ என அவனது தலையை வருடினார். ஆண்டி, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு தெரியலை. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு பிரீத்தியை ஞாபகப்படுத்தரா. எனக்கு நான் செய்யறது சரியா தப்பானு தெரியலை என தலையை கைகளால் அழுந்து பிடித்தான் தேவ். ரொம்ப யோசிக்காதே, நீ கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் என்றார் இந்துமதி. அவங்க எங்கே இருக்காங்க தேவ் எனக் கேட்ட நீலகண்டனிடம், திருவான்மியூரில் இருக்காங்க அங்கள் என அவர்கள் வீட்டு முகவரியைச் சொன்னான். தேவ், நாங்க நாளைக்குப் போய் அவங்க வீட்டில் பேசுறோம் என்ற நீலகண்டனிடம் சம்மதமாக தலையசைத்தான். சரி, நான் வீட்டுக்குக் கிளம்புறேன். குடனைக்கென அவன் எழுந்து வெளியே வந்தான். தேவ் என அவன் பின்னாலே வந்தார் நீலகண்டன். என்ன அங்கிள் என திரும்பி நின்றான். திரும்பவும் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதே, நீ அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கலை இல்ல என கேட்டார். ஏன் அங்கிள் திரும்பவும் கேட்கிறீங்க என்றான். உனக்கு இஷ்டமில்லாம கல்யாணம் செஞ்சுட்டா உன் வாழ்க்கை மட்டுமில்லை, தேவையில்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதான் யோசிக்கிறேன் என கவலையாக சொன்னார். அங்கிள், நான் அதையும் யோசிச்சேன். மத்த மக மாதிரி என்னால உடனே வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே நார்மலான வாழ்க்கையை வாழத் தேவையான எல்லா முயற்சியும் செய்வேன் என ஆழ்ந்த குரலில் சொன்னான். இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு பிரீத்தி மாதிரி இருக்கிறதா சொன்னியே என அவனைக் கூர்மையாக பார்த்தார். பிரீத்தி மாதிரி இல்லை அங்கிள், பிரீத்தியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கான்னு சொன்னேன். நீங்க கூட அன்னைக்கு ஆபீஸில் ஒரு பொண்ணைப் பார்த்து யாருன்னு கேட்டீங்களே என்றான். ஓ, அந்த பொண்ணா? பெயர் கூட கீர்த்தி தானே என கேட்டார். அங்கிள், கீர்த்திக்கிட்டே இதைப் பத்தி நான் எதுவும் சொல்லலை என்றான். நீ கவலைப்படாதே, நான் அவங்க வீட்டிலே எப்படி பேசணுமோ அப்படி பேசி சம்மதம் வாங்கறேன் என அவனது கைகளை ஆதரவாக பிடித்தார். அங்கிள், அந்த பொண்ணுக்கும் இதிலே விருப்பம் இருக்கான்னு கேளுங்க, அது ரொம்ப முக்கியம் என அழுத்தமாக சொன்னான். நானும் ஒரு பொண்ணைப் பெத்தவன்தான் என வருத்தமாக சொன்னார். அங்கிள் என்றவனிடம், தேவ், நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் என்றார். என்ன அங்கிள் என அவரைப் பார்த்தான். தேவ், நீ பிரீத்தியை சீக்கிரம் மறந்துடணும் என்றவரை நம்பாமல் பார்த்தான். என்னால் முடியாது அங்கிள், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு சான்ஸை இல்லை என இலக்கின்றி வெறித்துப் பார்த்தான். ஓகே தேவ், நீ கட்டிக்க போறவ் பிரீத்தியை மறக்க வைச்சிருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என அவனது தோளைத் தட்டினார். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அடையார் அருகே காத்திருந்தான் கதிர். டோட் வாடகை கேப்பிலிருந்து இறங்கிய பாஸ்கர் காத்திருந்த கதிரின் காரில் ஏறினார். எங்கப்பா போகணும் எனக் கேட்டான் கதிர். திருவான்மியூர் என சீட்டின் பின்பக்கம் சாய்ந்தார் பாஸ்கரன். உங்க மாமாவும் அத்தையும் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் காத்துட்டிருக்காங்க என்றார். என்ன விஷயம்ப்பா என மெதுவாக கேட்டான். உனக்கு தெரியக்கூடாத விஷயமில்லை, நம்ம தேவ் பத்தினதுதான் என கவலையாக சொன்னார். என்னப்பா தேவுக்கு என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா என கவலையாக கேட்டான். அதெல்லாம் இல்லை, நாளுக்கு நாள் அவன் உள்ளுக்குள்ளே ஒடுங்கிட்டே போறான் என வருத்தமாக சொன்னார். இல்லையேப்பா, தேவ் நல்லாதானே இருக்கான் என யோசனையாக சொன்னான். அது வெளியே அத்தனை சீக்கிரம் தெரியாது, உள்ளிருந்து மனுஷனை கொஞ்ச கொஞ்சமா அரிச்சு கொண்டுடும் என்றார். அவன் பதில் பேசாமல் இருக்க, நீ அவன் கண்ணை பார்த்தியா? எப்பவும் எதையோ தொலைச்சிட்டு தேடறா மாதிரியே இருக்கும். அவன் சிரிக்கிறதே இல்லை, சிரிச்சாலும் அது வாயளவில் மட்டும்தான் இருக்கும். கண் அப்படியே வெறுமையாதான் இருக்கும். அவனோட உணர்ச்சிகள் அப்படியே அடங்கிட்டு வருது என்றார். அதெல்லாம் இல்லை, நீங்க போன போர் மீட்டின் போது அவனைப் பார்த்திருக்கணும் என கடுப்பாக சொன்னான் கதிர். உனக்கு புரியலையா கதிர், அவனோட மனசில் இப்போ எதிர்மறையான உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு, நேர்நிலையான உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டிருக்கு என்றார். அவன் ஆபீஸில் இங்கிட்டே தான் கடுப்படுக்கிறான், மத்தவங்க கிட்டே இல்லாம எல்லாம் நல்லாதான் பேசறான் என அமர்த்தலாக சொன்னான். அப்போ உங்கிட்டே மட்டும்தான் உணமையா இருக்கான்னு அர்த்தம், மத்தவங்க கிட்டே நல்லா நடிக்கான் என்றவரை நம்பாமல் பார்த்தான். அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவனை ஒரு நிலையிலே சாடிசிட்டாவோ மிருகமாவோ மாத்திடும், அவன் அப்படி மாறிடக்கூடாது என்றுதான் நானும் நீலகண்டனும் நினைச்சோம், அதனால்தான் உங்க அத்தை அவனுக்காக பொண்ணு பார்க்கிறாங்க என்றார். ஓ, நல்ல விஷயம்தான்,
ஆனா அவனால அந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது என அழுத்தமாக சொன்னான். ஹம் என்றவர் கதிர். பிரீத்தியோட மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே நம்ம குடும்பம் காரணமாயிட்டோம் என வெறுத்த பார்வையுடன் சொன்னார். இல்லப்பா, அப்படி நினைக்காதீங்க, நாம நல்லதைதான் நினைச்சு சென்றோம். ஆனா எதிர்பாராவிதமா விபத்து நடந்துருச்சு என அவரை சமாதானப்படுத்தினான் கதிர். இருக்கலாம், ஆனா என் மனசிலே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குப்பா என்றவர் தேவுக்கு கல்யாணம் சென்று வைக்கிறதை ஒருவித பிராயச்சித்தமா நினைக்கிறேன் என்றார். வருத்தப்படாதீங்க என ஒரு கையால் சியரிங் வீலை பற்றியபடி மற்றொரு கையால் அவரது தோளை அழுத்தினான் கதிர். கதிர், தேவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும். இந்த கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்தால எந்த விதத்திலும் பாதிப்போ தடையோ இருக்கக்கூடாது. அதனால்தான் நான் எங்கம்மா கிட்டேயும் அஷ்மிகிட்டேயும் கூட இதைப்பத்தி சொல்லலை என்றார். அப்பா, நான் உங்களுக்கு உறுதி தரேன், தேவோட கல்யாணத்துக்கு நானோ அஷ்மிதாவோ பாட்டியோ எந்த விதத்திலும் இடையூறா இருக்க மாட்டோம் என்றான் கதிர்.